வெல்கம் டு ஸ்டார் ஷாப். இன்னைக்கு நாம வந்து ஒரு தீபாவளி ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நாம கோதுமை பாதாம் பிஸ்கட் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கோம். இந்த 2 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கனா நீங்க 1 கப் கூட போட்டுக்கலாம். நெய் 1/4 கப் அளவுக்கு, பால் 50 ml அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். பாதாமும் பிஸ்தாவும் பொடிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். உலர் திராட்சை வந்து 10 எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நெய் போட்டுக்கிறோம். ஒரு பாத்திரத்துல நெய் போட்டுட்டு அதுல சர்க்கரையும் போட்டுக்கிறோம். சர்க்கரை பொடிச்சு வச்சிருக்கிறதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சர்க்கரை வந்து நெய்ல ஃபுல்லா கோட் ஆயிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு கப்பையும் நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சுட்டு கையாலே பிசைஞ்சிக்க போறோம். கையாலே நல்லா கலந்து விட்டுட்டு உலர் திராட்சை வந்து இது கூட சேர்த்துக்க போறோம். நம்ம பாதாம் மட்டும் வந்து மேல டெக்கரேஷனுக்காக வைக்கிறோம். இன்னைக்கு வந்து நான் பாதாமும் முந்திரியும் எடுத்திருக்கேன். நீங்க அதுக்கு பதிலா வேற ஏதாவது நட்ஸோ இல்ல டேட்ஸ் கூட மேல வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் முந்திரியை எடுத்து மேல ஒரு பீஸ் மேலையும் வைக்கலாம். இப்ப வந்து கலந்து விட்டுட்டு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்க போறோம். ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு வரணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது, ஓரளவுக்கு இருகலா இருக்கிற அளவுக்கு வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சுக்க போறோம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த பூசணி விதை, வெள்ளரி விதை அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட நம்ம போடுறதுனா போடலாம். இல்ல சாக்லேட் பீஸ் வாங்கி, குழந்தைங்களுக்கு சாக்லேட் பிடிக்கல, சாக்லேட் சிப்ஸ் வாங்கி கூட அதை மேல வச்சுக்கலாம். இப்ப இது வந்து கலந்தாச்சு. சப்பாத்திகல்ல வச்சு நம்ம நல்லா உருட்டிக்க போறோம். ரொம்ப தின்னா உருட்டக்கூடாது, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்க்கு உருட்டிட்டு மீதி நம்ம மேல வச்சிருக்கல பாதாம் முந்திரி இருக்குல்ல அதையும் வச்சு நம்ம உருட்டிட போறோம். இது மாதிரி உருட்டும் போது வந்து ஃபுல்லா பிக்ஸ் ஆயிடும், இல்லைன்னா மேல இருக்கிறது வந்து விழுந்துடும். உருட்டிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு நான் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்றேன். நீங்க வந்து ரவுண்ட் ஷேப்க்கு ஒரு மூடியை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இல்ல உங்ககிட்ட குக்கி கட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கிறோம். பிளேட்ல நெய் தடவிட்டு இதுல ஒன்னு ஒன்னா அடுக்கிக்க போறோம். நான் பக்கத்துல வந்து குக்கர் வச்சிருக்கேன். குக்கர்ல வந்து மணல் போட்டுட்டு ஒரு கால்வாசி மணல் போட்டுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரிங்கு போட்டு வச்சிருக்கேன். இப்ப இது மேல வைக்க போறோம். நம்ம வச்சுட்டு மூட போறோம். மூடி வந்து கேஸ் கட்டும் இருக்க கூடாது, விசிலும் இருக்க கூடாது. ரெண்டுத்தையும் எடுத்துட்டு மூடி சிம்லையும் வைக்க கூடாது, ஹைலையும் வைக்க கூடாது. மீடியம்ல வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் வைக்கணும். அப்பயே நம்மளுக்கு பிஸ்கட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அப்ப திறந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாம வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பிஸ்கட் ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.